தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் அதிக பொருட்செலவில் பிரம்மாண்டமாக தயாரிக்க உள்ள அவங்களுடைய 100வது படத்தை சுந்தர் சி இயக்கிருக்காரு. இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்க போறாருன்ற நியூஸ் கடந்த 10 நாட்களாகவே வெளிவந்துட்டுருக்கு. ஏற்கனவே இந்த படத்தில் சூர்யா நடிக்க போகிறாருன்ற செய்திகள் வந்த பிறகு அதுக்கு பின்னாடி சூர்யா தரப்புலேருந்து அப்படி எந்த நியூஸும் வராததால் அதுக்கு மறுப்பு தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரகுமான் இசையமைக்க போகிறாரா இல்லையான்ற நியூஸ் குறித்து உறுதியான தகவல் எதுவும் வரல. இந்த நிலையில் நேற்று தன்னுடைய ட்விட்டர் மூலயமா இந்த படத்துக்கு இசையமைக்க போகிறேன் அப்படின்ற நியூஸை ரகுமான் உறுதி செஞ்சுருக்காரு. சுந்தர் சி இயக்க உள்ள ஸ்ரீ தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தினுடைய 100வது லட்சிய படத்துக்கு இசையமைக்க போவது மிக்க மகிழ்ச்சி அப்படின்னும் படக்குழுவினருக்கு என்னுடைய இனிய வாழ்த்துக்கள்னு தெரிவிச்சிருந்தாரு. இந்திய திரையுலகிலேயே இதுவரை யாரும் இப்படி ஒரு படத்தை தயாரிச்சிருக்க முடியாது அப்படின்ற சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய பட்ஜெட்ல இந்த படம் உருவாக இருக்கிறதா தெரிவிச்சாரு. ஒரே சமயத்துல தமிழ், தெலுங்கு, இந்தி ஆகிய மொழிகள்ல படத்தை உருவாக்க இருக்காங்கன்னு சுந்தர் சி படத்துக்காக ஏற்கனவே சில முக்கிய ஹீரோக்களோட பேசியிருக்காரு. ஆனால் யாருமே அவருக்கு பாசிட்டிவான பதிலை சொல்லலை. இப்போ ஏஆர் ரஹ்மானும் படத்தில் இணைஞ்சுள்ளதால படத்துக்கு மேலும் ஒரு தனி அந்தஸ்து கிடைச்சிருக்கு. வேணான்னு சொன்னவங்க கூட இனி படத்தில் போட்டி போட்டு வருவாங்கன்றது மட்டும் நிச்சயம். ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அஜித், கார்த்திக், சரத்குமார், விஷால், பிரபுதேவா, மாதவன் உள்ளிட்டோர் நடித்த சுமார் 30க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கியவர் சுந்தர் சி. அவர் கடந்த சில ஆண்டுகளில் இயக்கி வெளிவந்த அரண்மனை 2, அரண்மனை, தீயா வேலை செய்யணும் குமார், கலகலப்பு ஆகியவை அதிக வசூலை குவித்த படங்கள். பெரிய ஹீரோக்களுடைய படங்களை விட இந்த படங்கள் நல்ல வசூலை தந்துச்சு. சுந்தர் சியுடன் ஏஆர் ரஹ்மான் இணைந்திருப்பது இந்திய திரையுலகில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.